Hello Kutis, நம்ம சயின்ஸ்ல மேக்னெட்டிசம் அப்படிங்கற லெசன் பார்க்க போறோம். மேக்னெட்டிசம் அப்படினா என்ன? மேக்னெட்ட பத்தின முழு தகவல். மேக்னெட் இதெல்லாம் ஒட்டும். அதுக்கு ஏன் அந்த ஒற்ற தன்மை இருக்கு? அதுக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சு? அதெல்லாம் இதெல்லாம் தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்திருக்காங்க பாருங்க. You might have seen magnets. எல்லாரும் மேக்னெட்ஸ் பாத்திருக்கீங்களா? பாத்திருப்பீங்கன்னு சொல்றாங்க. Have you ever enjoyed playing with them? எல்லாரும் விளையாடிருக்கீங்க? எல்லாரும் விளையாடிருக்கீங்க? கை தூக்கு பார்க்கலாம். Very good. Take a steel glass. இப்போ எல்லாரும் ஒரு ஸ்டீல் டம்ளர் எடுத்துட்டு take a needle through which thread is passed. இப்போ ஒரு ஊசி எடுத்துக்கணும். ஊசிக்குள்ள நூல் போகும் இல்லையா? ஸோ நூல் அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கணும். Press a thread with a finger near the hole of the needle as shown in the figure and raise the glass upwards slowly. ஸோ அவங்க பிக்சரில் காட்டியிருக்காங்க பார்த்தியா, அந்த நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி அதோட அந்த நூல் போகிற இடத்த டச் பண்ணனா அது எழுந்து அப்படி நிற்கும். அதுக்கு மேலே ஒரு டம்ளர் வச்சுட்டு மேலே கீழே அசைச்சு பார்க்குறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீ கவனிச்சுப்பார். கவனிச்சு பார்த்து இந்த சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு நீ ஆன்சர் பண்ண. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம விளையாடிருப்போம் இல்லையா? மேக்னெட்டை அப்படி பேப்பருக்கு மேலே பேப்பர் மேலே மண்ணை போட்டு கீழே மேக்னெட் வச்சு இப்படியே தேய்ச்சிட்டே போனால் அப்படியே மேக்னெட் எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் வரும் இல்லையா? மண் அதெல்லாம் பண்ணி நீங்கள் விளையாடிருப்பீங்க. ஸோ இவங்க பாருங்கள், கைக்கு மேலே மேக்னெட் வச்சுட்டு கைக்கு கீழே அந்த இதை வச்சுருக்காங்க, பின்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் மேக்னெட் கிடைக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நமக்கு விளையாடுறதுக்கு இல்லையா? டிஸ்கவரி ஆஃப் மேக்னெட். டிஸ்கவரி அப்படின்னா கண்டுபிடிக்கிறது. இந்த மேக்னெட்டை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பாருங்கள், மேஜிக் ஸ்டோன் ஆஃப் மேக்னஸ். About 2500 years back in a place named Magnesia in Greek. ஸோ க்ரீக் நாட்டில் மெக்னீஷியா அப்படிங்கிற ஒரு ஊர். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வெள்ளூர் டிஸ்ட்ரிக், மதுரை, காஞ்சிபுரம் அப்படிலாம் தனித்தனியாக டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி க்ரீக் நாட்டில் மெக்னீஷியா அப்படின்ற ஒரு இடம். சரிங்களா? அங்கே 2500 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னா, மேக்னஸ் வாஸ் ரியரிங் இஸ் கோட்ஸ். ரியரிங்னா மேய்க்கிறது. ஆடு மாடெல்லாம் கொண்டு போய் மேய்ச்சிட்டு வருவாங்க இல்லையா? ஸோ அந்த மேய்ச்சல் வேலையை வந்து இவர் செஞ்சுட்டு இருந்தார். யார்? மேக்னஸ். அந்த ஒருத்தரோட பேர் வந்து மேக்னஸ், ஒரு பையனோட பேர் வந்து மேக்னஸ். A nap. Oh, what is this? நாப் அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக அந்த இது வந்து அப்படியே நிற்குது. டங்குன்னு ஒரு மாதிரி சவுண்ட் கேட்டு அதை நிற்கும் இல்லையா? மேக்னட்ஸ் இது பண்ணும்போது ஹிஸ் அயன் கேப்டு ஸ்டிக் ஸ்டக் ஆன் தி ராக் அண்ட் ஸ்டுட் எரெக்ட். அப்படியே அவர் கையில் இருந்த அந்த இரும்பு குச்சி என்ன ஆகுதுன்னா அதுவே தானே ஸ்ட்ரைட்டாக நிற்கிது, கீழே விழாமல். நம்ம கையிலேருந்து ஏதாவது கீழே விட்டுட்டா என்ன ஆகும்? விழுந்துரும் இல்லையா? ஆனால் விழாமல் என்ன ஆச்சுன்னா அது ஸ்ட்ரைட்டாக நின்றுச்சு. ஓ மை காட், இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம அப்படி தனியாக இருக்கும்போது யோசிச்சு பாருங்க. அவர் நடந்தால் நம்ம என்ன நினைப்போம்? ஐயோ பேய் பிசாசு வந்துடுச்சு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஹிஸ் அயன் நெயில் பூட்ஸ் ஆல்சோ ஸ்டக் ஆன் தி ராக். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவரோட காலில் போட்டுட்டு இருந்த சப்பல்லையும் அயன் இருந்திருக்கு, இரும்பு இருந்திருக்கு. அதுவும் என்ன ஆச்சுன்னா அந்த இதில் ஒட்டிக்கிச்சு. The entire village assembled there and wondered. ஸோ இப்போது இவன் பயந்து போயிட்டு வில்லேஜில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்துடும். பாருங்கள், என்னோடய குச்சி தானே நிற்கிது, என் செருப்பு பாருங்கள் அங்கேயே ஒட்டிக்கிச்சு நல்லா சொல்லிவிட்டு எல்லோரையும் கூப்பிட்டு வந்துட்டு அதிசயமாக எல்லாரும் பார்க்குறாங்க. வண்டர்டுன்னா அதிசயம். Definitely this is a magical rock. அப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? இது ஒரு மேஜிக்கல் நிறைந்த ஒரு பாறை இது அப்படின்னு சொல்கிறாங்க. No, someone reasons might be there. உடனே மற்றவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை, அதில் வேறு ஏதாவது காரணம்லாம் கூட இருக்கும்பா, அது கடவுளாக கூட இருக்கும்பா அப்படின்லாம் சொல்லி அது ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தும் போது அப்படி தானே இருக்கும். பல பேர் பல விதமாக பேசுவாங்க இல்லையா? This is the magnificent power of God. ஸோ அது கடவுளோட பவராக கூட இருக்கலாம் அப்படின்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி ரீசன்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து நம்ம மேக்னெட் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுக்கு மேக்னஸ் அதை கண்டுபிடிச்சதுனால தான் மேக்னெட் அப்படிங்கிற பேர், மெக்னீஷியான்ற ஊரில் கண்டுபிடிச்சதுனால தான் அது மேக்னெட்னும் பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. People wondered about this incident. Each and every expressed their views. What might be the reason for the stick to get stuck on the road? So அங்கே வந்த ஒவ்வொருத்தரும் ஒரு காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, மேக்னடைட் ஆஃப்டர் த நேம் ஆஃப் தி பாய் மேக்னஸ். ஸோ மேக்னஸ்ன்ற பையன் தானே அதை கண்டுபிடிச்சா. அதனால் மேக்னஸ் அப்படிங்கிற அந்த பையன்லேருந்து மேக்னடைட் அப்படின்னு ஒரு பேர் வச்சாங்க. த நேம் இஸ் ஆல்சோ சப்போஸ் டு கம் ஆஃப்டர் த நேம் ஆஃப் தி பிளேஸ் மெக்னீஷியா விச் இட் வாஸ் ஃபவுண்ட். ஸோ மேக்னஸ்னாலேயும் வந்திருக்கலாம், மெக்னீஷியா ஊர்லனாலும் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்னடைட்டுக்கு மேக்னடைட் வேறு, மேக்னெட் வேறு. மேக்னடைட்னா அந்த பாறை வந்து மேக்னடைட், அதுலேருந்து மேக்னெட்டை மட்டும் பிரித்து எடுத்தால் அது வந்து மேக்னெட். சரிங்களா? அது அந்த அந்த மேக்னெட் கிடைக்கக்கூடிய பாறையோட பேர் தான் மேக்னடைட். ஸோ மேக்னடைட் வாஸ் தி ஓர் விச் அட்ராக்ட் with attractive property found in that region. Magnetites are natural magnets, they are called magnetic stones. So magnetite அப்படினா என்ன? ஓர்னா ஒரு கலவைன்னு வெச்சுக்கோங்களே. இப்ப மண், கல், மேக்னட் எல்லாம் கலந்த ஒரு கலவை மாதிரி வெச்சுக்கோங்களே. அதான் ஓர். அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க? மண், கல் எல்லாம் தனியா பிரிச்சு எடுத்துட்டு மேக்னட்டை மட்டும் பிரிச்சு எடுத்துப்பாங்க. அதுதான் வந்து ஓர் சொல்றோம். ஒரு கலவை மாதிரி. ஓகேவா? Magnetites or natural magnets. So in the magnetite அப்படின்றது வந்து இயற்கையா அது இருக்கக்கூடிய ஒரு மேக்னட் தானே, அதுல எந்த சேஞ்சஸும் நம்ம பண்ணல, அதனால அது நேச்சுரல் மேக்னட் அப்படினு சொல்றோம். அது வந்து மேக்னட் கல்லுன்னு சொல்றோம், மேக்னெட்டிக் ஸ்டோன் அப்படினு சொல்றோம். Natural magnets do not have a definite shape, அதுக்கு ஒரு ஷேப் கிடையாது. Natural magnetக்கு இயற்கையா வந்தக்கூடிய அந்த மேக்னெட்க்குல ஒரு definite shape இல்ல. Since they are used for finding directions, they are also called leading stones or lodestones. இந்த மேக்னட் ஸ்டோன் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா டைரக்ஷன் கண்டுபிடிக்குவாங்களாமா. அப்ப அது டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுனால, டைரக்ஷன் சொல்றதுனால லீடிங் ஸ்டோன், லீடிங்னா நமக்கு முன்னாடி வழி காட்டுறதுன்னு அர்த்தம். சோ அதுக்கு லீடிங் ஸ்டோன்னு பேர் வச்சிருக்காங்க, லோட் ஸ்டோன் அப்படினும் பேர் வச்சிருக்காங்க. அங்க ரைட் சைடுல மேல இருக்க பிக்சர் பாருங்க, அது வந்து லீடிங் ஸ்டோன், டைரக்ஷனை காட்டக்கூடிய ஒரு ஸ்டோன். இந்த பிக்சர்ல கீழ லாஸ்ட் பிக்சர்ல பாருங்க கல்லு தான் அது, அந்த கல்லுல அப்படியே ஆணி எல்லாம் ஒட்டிட்டு இருக்குறத பிக்சர் காட்டியிருக்காங்க பாருங்க. சோ இது நேச்சுரல் மேக்னட்ஸ். Magnets of different shapes. So இப்போ ஏற்கனவே சொல்லிருக்கோம் natural magnets க்கு shapes கிடையாதுன்னு சொல்லிருக்கோம் இல்லையா. After learning the method of changing the piece of iron into magnet, that is magnetization, we have been making and using several kinds of magnets. So இப்போ அந்த அதுக்கப்புறம் கொஞ்சமா வளர்ச்சி ஏற்பட்டு என்ன பண்றாங்கன்னா இரும்பை வந்து மேக்னட்டா மாத்தக்கூடிய ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சாங்க. அந்த டெக்னிக்கோட பேர் தான் மேக்னடைசேஷன். ஸோ மேக்னடைசேஷன் அப்படின்னா என்னன்னா ஒரு பீஸ் ஆஃப் அயனை மேக்னட்டா சேஞ்ச் பண்றது தான் மேக்னடைசேஷன். இதை வச்சு நிறைய வகையான மேக்னட்ஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. such man-made magnets are called artificial magnets. அந்த மாதிரி மனிதரால் கண்டுபிடிக்கப்பட்ட மேக்னட்ஸ் உடைய பேர் வந்து ஆர்டிஃபிஷியல் மேக்னட்ஸ். இதில் ஆர்டிஃபிஷியல் மேக்னட்ஸில் என்னெல்லாம் இருக்குன்னா பார் மேக்னெட், இங்கே பிக்சரில் கீழே பார்த்துக்கோங்க அப்படியே பார் மேக்னெட் நம்ம லேப்லலாம் இருக்கும். ஹார்ஷூ மேக்னெட், அடுத்து ரிங் மேக்னெட், ரவுண்டாக நடுவில் ஹோல் இருந்துச்சுன்னா அது ரிங் மேக்னெட். அண்ட் நீடல் மேக்னெட், அந்த ஊசி மாதிரி இருக்கும் பாருங்கள் நீடல் மேக்னெட், ஆர் ஜென்ரலி யூஸ்ட் ஆர்டிஃபிஷியல் மேக்னட்ஸ். இது எல்லாமே, இந்த நாலுமே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த ஃபஸ்ட்டு டூ இது வந்து நம்மளோட லேபில் இருக்கும். இந்த ரிங் மேக்னெட் வந்து பெரும்பாலும் அந்த வெயிட் காட்டக்கூடிய அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். நீடல் மேக்னெட் பார்த்திங்கன்னா அந்த டைரக்ஷன் காம்பஸில் யூஸ் பண்ணுவோம், டைரக்ஷன் காட்டக்கூடிய அந்த காம்பஸில் அது நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஓவல் ஷேப் பாருங்கள், இந்த மேக்னெட்ஸ் நிறைய வச்சு விளையாடி இருப்பீங்களா, 2 3 இப்படி தூக்கி போட்டு விளையாடுவோம், ஈவன் நானும் வச்சுருக்கேன் அது. ஸோ டிஸ்க் மேக்னெட்ன்றது ஒரு சின்ன ஒரு பிளேட் மாதிரி சின்னதாக டிஸ்க் ஷேப்டு சிலிண்ட்ரிக்கல் and magnets are also available. So disk shape, plate மாதிரி ஷேப்லையும் இருக்குது, இந்த மாதிரி டியூப் ஷேப்லையும் மேக்னெட்ஸ் எல்லாம் வந்து இருக்குன்றாங்க. அப்போ ஷேப்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா ஓவல், டிஸ்க், சிலிண்ட்ரிக்கல், இதெல்லாம் கூட இப்போ அவைலபிள் அப்படின்றாங்க. மேக்னெட்டிக் அண்ட் நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் என்ன, நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் என்ன? மேக்னெட் வச்சா எதெல்லாம் ஒட்டுமோ அதெல்லாம் மேக்னெட்டிக், மேக்னெட் வச்சா எதெல்லாம் ஒட்டாதோ அது நான் மேக்னெட்டிக். Substances which are attracted by magnet, attractனா ஈர்த்துக்கிறது, ஒட்டிக்கிறது, அதெல்லாம் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், அது எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்க. அயன், கோபால்ட், நிக்கல் ஆர் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். இதில் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், அயன், கோபால்ட், நிக்கல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். ஐ கேன் சி நிக் அப்படின்னா ஐன்றது அயன், சின்றது கோபால்ட், எஸ்னா ஸ்டீல், என்னன்னா நிக்கல். ஸோ ஈஸியாக இருக்கும் இல்லையா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஐ கேன் சி நிக்கல், ஸோ அயன், கோபால்ட், நிக்கல், ஸ்டீல். அடுத்து பாருங்கள், சப்ஸ்டன்சஸ் விச் ஆர் நாட் அட்ராக்ட் பை மேக்னெட் ஆர் கால்ட் நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். ஸோ இதெல்லாம் மேக்னெட்டால் ஈர்க்கப்படாதோ அதெல்லாமே நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ். எக்ஸாம்பிள் நிறைய பேப்பர், பிளாஸ்டிக், கண்ணாடி, மரம், ரப்பர், இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்சஸ் தான். ஸோ உங்கள்கிட்ட மேக்னெட் இருந்தால் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் தொட்டு பாருங்கள், துணி மேலே, ஹேண்ட்பேக் மேலே, இந்த டேபிள் மேலே, உங்கள் வீட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து டச் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஒட்டுதோ அதெல்லாம் மேக்னெட்டிக், இதெல்லாம் ஒட்டாதோ அதெல்லாம் நான் மேக்னெட்டிக். அட்ராக்டிவ்னஸ் அண்ட் மேக்னெட்டிசம் ஆஃப் மேன்ஸ் பர்சனாலிட்டி இஸ் த ரிசல்ட் ஆஃப் இஸ் இன்னர் ரேடியன்ஸ். ஸோ இப்போ நம்மக்கிட்ட நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நமக்கு நிறைய அட்ராக்ட் ஆகிறாங்கன்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃப் தான், நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல தன்மைகள் தான். இப்போ எப்படி மேக்னெட்டுக்கு மேக்னெட்டிசம் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கிறதுனால தான் எல்லாமே ஒட்டுது, அப்போ மனிதனுக்கு என்ன இருக்கணும், நல்ல குணங்கள் இருக்கணும், அப்போ தான் நிறைய பேரை நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ மேக்னெட்டையும் நம்மளே எவ்வளோ அழகாக இதை இது பண்ணியிருக்காங்க பார்த்தியா. இது எதில் சொல்லியிருக்காங்கன்னா யஜுர்வேதா நம்மளோட வேதங்களில் இந்த வார்த்தைகள் சொல்லியிருக்காங்க. அட்ராக்டிவ்னஸ் அண்ட் மேக்னெட்டிசம் ஆஃப் மேன்ஸ் பர்சனாலிட்டி இஸ் த ரிசல்ட் ஆஃப் இஸ் இன்னர் ரேடியன்ஸ். ஸோ நல்ல பிள்ளைங்களாக இருங்க, நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணுங்கள், லைஃப்பில் ரொம்ப ஹாப்பியாக லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.